ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராஸ்ப் அண்ட் கெயின். இது நம்ம விக்ரமாதித்தன் கதைகளோட எபிசோட் நம்பர் 28. விக்ரமாதித்தன் கிட்ட வேதால சொல்ற 23வது புதிர் கதை. வக்ரலோகம் எனும் நகரத்தை சூரிய பிரபன் ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமலே இருந்தது. அந்த நாட்டுல தாமிரலிப்தி அப்படின்ற ஒரு ஊர்ல தனபாலன் ஒரு பணக்கார வியாபாரி, தன் மனைவி ஹிரண்யவதி, மகள் தனவதி அவங்களோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். அப்ப திடீர்னு ஒரு நாள் தனபாலன் இறந்துடுறான். அதுக்கப்புறம் அவனோட சொத்து பத்தெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க ஏமாத்தி அபகரிச்சுக்கிட்டு அவனுடைய மனைவி மகள் ரெண்டு பேரையும் ஊரை விட்டே துரத்திடுறாங்க. இருள் சூழ்ந்த அந்த இரவு வரையில் தன் மகள் தனவதியோடு ஹிரண்யவதி அந்த ஊரின் எல்லையே கடக்கிறா. அப்போ அவளோட காலு ஒரு மனிதன் மீது மோதியது. உடனே அந்த மனிதன் வலி தாங்க முடியாம அப்படியே அலறான். அதை கேட்டு பதறி போன ஹிரண்யவதி, ஐயா நீங்க யாரு, தெரியாம பட்டுடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவனோ, அம்மா நான் வந்து ஒரு திருடன், அரசாங்க வீரர்கள் என்ன குத்தி போட்டு போயிட்டாங்க, சாகும் வேலையில இருக்க, இந்த நேரத்துல உங்களால எனக்கு ஒரு உதவி செய்ய முடிஞ்சா, நான் இது வரைக்கும் திருடி சேர்த்து வச்சிருக்கிற அந்த பொற்காசுகள் எல்லாம் இருக்கிற இடத்த உங்களுக்கு நான் சொல்றேன், அது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு என்ன செய்யறதுனே தெரியாம தவிச்சிட்டு இருந்த ஹிரண்யவதி உடனேவே ஒத்துக்கிறா. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த திருட, உங்களோட பெண்ண எனக்கு மனைவியா இல்லைங்க அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட ஹிரண்யவதி, இந்த சமயத்துல என்னோட பெண்ண உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, எனக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் நான் இறந்த பிறகு எனக்கு சொர்க்க பதவி கிடைக்காது. இவள் எனக்கு மனைவியாக ஆன பிறகு என்ன உத்தரவுபடி இவள் யார் மூலமாகவாது பிள்ளை பெற்றாலும் அந்த பிள்ளை என்னுடைய சொந்த பிள்ளையே ஆவான், அவன் என்னை கரையேற்றுவான் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஹிரண்யவதியும் தன்னுடைய பணத்தேவைக்காக அந்த திருடன் கையில தண்ணீரை ஊற்றி என்னுடைய பெண்ணை நான் உனக்கு தரைவார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த திருட ஒரு மரத்தை காட்டி, இந்த மரத்துக்கடையில நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா என்னோட செல்வங்கள் எல்லாமே இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழலாம், இவை யார் மூலியமா வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம், நான் வந்து உங்களுக்கு உத்தரவு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு மரத்தடியில இருந்து அந்த திருடனோட பொற்காசுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வக்ரலோக தலைநகரத்திற்கு போய் அங்க ஒரு பெரிய வீடா விலைக்கு வாங்கி அங்க தன்னுடைய மகளோட சந்தோஷமா வாழ தொடங்கினான். அப்போ அவங்க வீட்டுக்கு எதிரில இருந்த ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்பதற்காக தினந்தோறும் வந்த மனசுவாமி என்னும் உயர்குடியில் பிறந்த ஒரு அழகிய இளைஞனை பார்த்து தனவதி ஆசை கொண்டாள். இந்த விஷயத்த தன்னோட தாய் கிட்ட போயிட்டு சொல்றா. இத கேட்ட ஹிரண்யவதியோ, எப்படி இருந்தாலும் அவளுடைய கணவனின் உத்தரவுபடி இவள் ஒரு பிள்ளை பெற்க வேண்டும், அதனால அவ ஆசைப்பட்ட மனசுவாமியையே இவளுக்கு திருமணம் செய்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு செய்து ஒரு பணிப்பெண் மூலமாக இந்த விஷயத்த மனசுவாமியிடம் தெரிவிக்கிறார். ஆனால் மனசுவாமியோ அந்த ஊர்ல இருந்த அம்சவல்லி என்னும் ஒரு தாசி குல பெண்ணின் மீது மோகம் கொண்டு இருந்தான். அவளோட வளரத்துக்கு 500 பொற்காசுகள் தர வேண்டி இருந்தது. இத மனசுல வச்சுட்டு அந்த பணிப்பெண்ணிடம், இவங்க எனக்கு அந்த 500 பொற்காசுகளை தந்தா நான் அவங்க வீட்டுக்கு வந்து தனவதிக்கு ஒரு நாள் மட்டுமே கணவனாக இருப்பேன் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டான். ஹிரண்யவதி வேற வழி இல்லாம இதுக்கு சம்மதிச்சிடுறா. மனசுவாமியும் அவன் சொன்னது போலவே ஒரு நாள் மட்டும் தனவதி கூட வாழ்ந்துட்டு 500 பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு அம்சவல்லி வீட்டுக்கு போயிடுறான். தனவதியும் தன்னுடைய கணவன் உத்தரவுபடி மனசுவாமியின் மூலமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அன்று இரவே அவளுடைய கனவுல சிவபெருமான் தோன்றி, இந்த பிள்ளைய சூரிய பிரப அரசனின் அரண்மனை வாசல்ல 1000 பொற்காசுகளோட சேர்த்து வச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் தாயும் மகளும் சிவபெருமானோட உத்தரவுபடி பிள்ளையும் பொற்காசுகளையும் அரண்மனை வாசல்ல வச்சுட்டு வந்துடுறாங்க. அதே இரவுல சூரிய பிரப அரசனின் கனவிலும் சிவபெருமான் தோன்றி, உன்னுடைய பிள்ளை இல்லாத குறை இன்றோடு மறைய போகிறது, நாளை காலை அரண்மனை வாசலில் ஒரு குழந்தை பொற்காசுகளோடு இருக்கும், அந்த குழந்தையை எடுத்து நீ வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அரசனும் மறுநாள் காலையில அரண்மனை வாசல்ல போய் பார்க்கும் போது சிவபெருமான் சொன்ன மாதிரி அங்க ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையை எடுத்து சந்திர பிரபன்னு பெயர் சூட்டி நல்லபடியா வளர்த்து வரான். நல்ல குணங்களோடு வளர்ந்து இளைஞனான சந்திர பிரபனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு அரசன் சூரிய பிரபன் தவம் செய்வதற்காக காசிக்கு சென்று அங்கே தன்னோட உயிரை நீத்தான். இதை அறிந்த
வந்து மனம் கலங்கிய சந்திரபிரபன் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு காசிக்கே சென்று என்னுடைய தந்தைக்கு நான் பிண்டம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். காசியில் யாகம் அளித்து தன்னுடைய தந்தைக்கு பிண்டமிட்டான். அந்த பிண்டத்தை வாங்குவதற்காக மூன்று கைகள் தோன்றின. இத பார்த்து பிரம்மிச்சு போன சந்திரபிரபன் யாகம் வளர்த்திய அந்தணர்களை பார்த்து, இதில் நான் எந்த கையில் பிண்டமிட வேண்டும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்களும் திகைத்து போய், அரசே, ஒரு கையில் கண்ணக்கோல் இருக்கிறது, ஆகவே அது ஒரு திருடனுடையதாக தான் இருக்க வேண்டும். மற்றொரு கையில் யாகத்தின் போது நெருப்பில் நெய்யை ஊற்ற உபயோகப்படும் சருகு இருக்கிறது, அது ஒரு பிராமணனுடையது. மூன்றாவது கையிலோ மோதிரம் இருக்கிறது, மங்கள குறிகளும் காணப்படுகின்றன, ஆகவே அது ஒரு அரசனுடையதாகவே இருத்தல் வேண்டும். ஆனா இப்ப எதுக்கு இந்த மூன்று கைகள் தோன்றுகின்றன? இதில் எதில் பிண்டமிட வேண்டும் என்று எங்களுக்கே புரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட சந்திரபிரபனோ என்ன செய்யறதுனே தெரியாம திரு திருன்னு முழிக்கிறான். இதோட தன்னுடைய 23வது கதையை சொல்லி முடிச்ச நம்ம வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூணு கையில யாருக்கு கொடுக்கணும்? நீங்க யோசிக்கிற விடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. விக்ரமாதித்தன் என்ன சொல்றான்னு 15 செகண்ட்க்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நவ. விக்ரமாதித்தன் விடை இதோ. சந்திரபிரபன் மனசுவாமி என்னும் மந்தனனுக்கு பிறந்தது உண்மையாயினும் ஓரிரவிற்காக பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னையே விற்று கொண்டமையால் அந்த அந்தனனுக்கு எந்த உரிமையும் இல்லை. அரசன் சந்திரபிரபனை தன் பிள்ளையாகவே வளர்த்து நாட்டிற்கே முடிசூட்டியிருந்தாலும் தொட்டிலில் கிடந்த பிள்ளையுடன் 1000 பொற்காசுகளையும் சேர்த்து பெற்றுக்கொண்டார். அது குழந்தையை வளர்த்ததற்கான கூலியாகவே கருதப்படும். அதனால் அரசனுக்கும் எந்த உரிமையும் இல்லை. தனவதியின் தாயார் ஹிரண்யவதி தன் மகளை திருடன் கையில் அவனுக்கு மனைவியாக தாரை வார்த்திருந்தாள். திருடனின் உத்தரவின் பேரில்தான் அவனுக்கு பிள்ளையும் பிறந்தது. தவிர பிள்ளையின் வளர்ப்பிற்கும் அந்த திருடனின் பணமே உதவியது. எனவே சந்திரபிரபன் திருடனின் பிள்ளையே ஆவான். அவன் அப்பிண்டத்தை திருடனின் கையில் தான் இட வேண்டும். இதுவே என்னுடைய பதில் அப்படின்னு சொல்றான் விக்ரமாதித்தன். இத கேட்ட வேதாளம், சபாஷ் விக்ரமாதித்தா, சபாஷ், சரியான விடையை விளக்கத்தோடு அளித்துள்ளாய். நீ புத்திசாலிதான், இருந்தாலும் உன் மௌனம் கலைந்து விட்டது. நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடகம் போல முருங்கை மரத்துல போயிட்டு ஏறிக்குச்சு. வேதாளம் சொல்ற கடைசி கதைய நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். தொடர்ந்து விக்ரமாதித்தன் கதைகளை கேட்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.